புதுச்சேரியில் நாளுக்கு நாள் கஞ்சா புழக்கம் அதிகரித்து வருகிறது. பல்வேறு இடங்களில் தினந்தோறும் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வருபவர்களை காவல்துறையினர் கைது செய்து வருகின்றனர். இந்நிலையில் புதுச்சேரிக்கு பல்வேறு மாநிலங்களில் இருந்து ரயில் மூலம் கஞ்சா கொண்டு வருவதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்ததை அடுத்து புதுச்சேரி ரயில் நிலையத்தில் IG சந்திரன் தலைமையில் காவல்துறையினர் ஆய்வு செய்ததில் புவனேஸ்வரில் இருந்து புதுச்சேரி வந்த ரயிலில் பயணியிடம் 1/2 கிலோ தங்கம், கஞ்சா, 15 கிலோ உக்கா உள்ளிட்ட தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் இருந்தது. அதனை போலீசார் பறிமுதல் செய்தனர். தொடர்ந்து 4 பேரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியைச் சேர்ந்த கண் பார்வை இழந்த 16 மாற்றுத்திறனாளிகளுக்கு புளூடூத் வசதியுடன் கூடிய ரேடியோ கருவி வழங்கும் நிகழ்ச்சி வில்லியனூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவர் ரா சிவா கலந்து கொண்டார். இதில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் பங்கேற்றனர். சிவகங்கை மாவட்டம் அருள்மிகு வீரமா காளியம்மன் ஆலய சித்திரை பொங்கல் விழாவை முன்னிட்டு குதிரை வண்டி, மாட்டு வண்டி பந்தயங்கள் நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டி, குதிரை வண்டியின் உரிமையாளர்களுக்கு ரொக்க பரிசுகள் வழங்கப்பட்டது. இந்த போட்டியினை சாலையில் இருபுறமும் நின்று கிராம மக்கள் கண்டு ரசித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் ஸ்தாபனா திவாஸ் சேவா வாரத்தை முன்னிட்டு கடந்த 6ஆம் தேதி முதல் 20ஆம் தேதி வரையில் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன. அந்த வகையில் தூய்மை பணியாளர்களை கௌரவித்தல் நிகழ்ச்சி பெரம்பலூர் மாவட்டத்தில் பாஜக மாவட்ட தலைவர் செல்வராஜ் பெரியசாமி தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்ற தலைவர் செல்வராஜ் தூய்மை பணியாளர்களின் குறைகளை கேட்டறிந்தார். கண் பார்வையற்ற தூய்மை பணியாளர்களின் பேர குழந்தைகளுக்கு கண் பார்வை அறுவை சிகிச்சைக்கு BJP அரசின் மூலம் சிறப்பு சலுகைகள் பெற்றுத் தருவதாக வாக்குறுதி அளித்தார். மேலும் பாரத பிரதமரின் இலவச வீடு வழங்கும் திட்டத்தின் கீழ் வீடுகள் இல்லாத தூய்மை பணியாளர்களுக்கு முன்னுரிமை வழங்கி வீடுகள் கட்டி தரப்படும் என்று வாக்குறுதி அளித்தார். இதில் கட்சி தொண்டர்கள் உட்பட தூய்மை பணியாளர்களும் ஊர் பொதுமக்களும் கலந்து கொண்டனர்.
பஞ்சாயத்து பசிக்கக்கூடிய கிராம மக்கள் அத்தனை நல்லவர்கள் மன மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் பாரதிய ஜனதா கட்சியின் 42வது போக்க நாளை முடித்து நமது மேலப்பள்ளி ஊராட்சியில் தூய்மை பணியாளருக்கு மத்திய சர்க்காரில் இருந்து என்னென்ன சலுகைகள் வழங்கும் எங்க இடம் சொல்லுங்க.